காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்கை தொழில் தொகுப்பான இரண்டாம் பகுதியில் இது இங்கு வேலை கிடைக்கும். வேலைவாய்ப்பு சம்பந்தமான உங்களுடைய அனைத்து தேவைகளும் என்ன, தகவல்கள் என்ன, வேலைவாய்ப்புகள் எங்கே கொட்டி கிடக்கின்றன என்பது போன்ற தகவல்களை இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இது இங்கு வேலை கிடைக்கும். சர்வதேச மகளிர் தினமான இன்று அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன, ஹெச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பெண்களுக்கான பங்கு என்ன, அவர்கள் எந்த அளவிற்கு அதில் இருக்கிறார்கள் என்பது போன்ற விளக்கங்களை தருவதற்காக சுகா வேலைவாய்ப்பு சேவை மையத்தினுடைய நிறுவனர் மற்றும் இயக்குநர் திரு சுகவனம் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரோடு கலந்துரையாடலாம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி வந்து விமன்ஸ் டே. பொதுவாக இந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் அவங்களுக்கு எந்தெந்த துறைகள் இருக்குது, அவங்க அந்த பெண்களை பற்றி அவங்க என்னென்ன சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். காவேரி நியூஸ் நேயர்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த மகளிருக்கு உண்டான வேலைவாய்ப்புகளை பற்றி பேசுறது மிகவும் மகிழ்ச்சியான சமாச்சாரம். இப்போ இந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே பெண்கள் வந்து வேலைவாய்ப்பில் இருக்காங்க. அவங்க எப்பயுமே வேலைவாய்ப்பு இல்லாமல் இல்லை, அதாவது தொற்று காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பல்வேறு வேலைவாய்ப்புகளில் இருக்காங்க. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து விவசாயம் இருக்கும். விவசாயம் இப்பயும் கூட இந்தியா ஒரு பெரிய விவசாய நாடு தான். விவசாய பொருட்கள்லாம் நம்ம நிறைய பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா எப்பயுமே இருப்பாங்க. இப்போ வந்து நவீன யுகத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் வந்துருச்சு, பல்வேறு துறைகள் வந்துருச்சு. அந்த எல்லா துறையிலுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பங்களிப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் நுழையாத துறையே இல்லைன்னு சொல்லும். எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள். இப்போ விண்ணை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது என்ன சொல்கிறது, ராக்கெட்லேயும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டு பெண்மணி கல்பனா சாவில் போனாங்க, எல்லாருக்கும் தெரியும் அது. அது மாதிரி எல்லா துறையிலுமே கால் பதிச்சிருக்காங்க. ஆனால் சில துறைகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொதுவாக இந்த 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசாங்கத்துறையில் மட்டும்தான் கொடுக்கப்படுது. அது கூட சரியாக கொடுக்கப்படுதுன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு அது கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் தனியார் துறைகளில் நம்ம உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50%, சில துறைகளில் ஒரு 75% கூட பெண்களின் பங்கு இருக்குது. இது உங்களுடைய பார்வையில் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயமா நினைக்கிறீங்க? ஆமாம், இது ஒரு மிகவும் உண்மையான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய துறைகளில் வந்து பெண்களின் பங்கீடு ஆண்களோட அதிகமாகவே இருக்குது. அதுக்கு சில துறைகள் பார்த்தா நர்சிங் துறை. இப்போ நர்சிங் துறையில் பார்த்திங்கன்னா செவிலியர் துறையில் வந்து 95% பெண்கள் தான் ஈடுபடுறாங்க. ஸோ அது அதுக்குன்னு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ், ஏற்றுமதி துணிகள் உற்பத்தி, அதில் பார்த்திங்கன்னா 90%+ வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த துணி விற்பனையாளங்களையும் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் சேல்ஸ் கேர்ள்ஸ், கவுண்டர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பொறுமையாக வேலை செய்யக்கூடிய பல விஷயங்களில் பெண்கள் தான் இருக்காங்க. சில துறைகள் வந்து பெண்களுக்கான துறைகளாகவே முற்றிலும் மாற்றப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்போ பணிக்கு செல்லும் பெண்கள் வந்து எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா நிறைய இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு பணிக்கு செல்லும் பெண் கர்ப்பவதி ஆனா அப்படின்னா அவங்க மேற்கொண்டு அந்த தொழிலில் அந்த வேலையில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தனியார் துறையில் இருக்கா, இல்லை அது எந்த வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துது? இருக்குது. இப்போ இந்த வந்து பெண்கள் கர்ப்பம் மாறுது அப்படிங்கிறது அவங்க இயற்கையான ஒரு நிகழ்வு, அது கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு எல்லாமே ஆகும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், 1987 நடந்தது. கல்யாணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பமாகி மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணாங்க. அதுதான் முதல்ல வந்து இந்திய வரலாற்றில் நடைபெற்றது. அப்போ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் வந்து அவங்க கோர்ட்டில் போராடி வாதாடி அதுலேருந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. திருமணம் ஆகாத பெண் கூட குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டமே இருக்குது. அதனால் மகப்பேறு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெண்மைக்கு உண்டான மகத்துவம், அதை யாராலும் தடை செய்ய முடியாது. அதனால் அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்புகள், அதுக்கு சில விதிமுறைகள்லாம் கூட இருக்குது. அவங்களுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது எப்படி வேலை பண்ணும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆதரவு இருக்குது. கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லீவு நிறைய இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 3 இருந்தது, அப்புறம் 6 பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட்டில் இப்போ 9 மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. இது வந்து மிக வரவேற்கத்தக்க ஒன்று. அந்த குழந்தையை கவனித்து ஒரு லெவலுக்கு வளர்த்துட்டே வந்துடும், அந்த அளவுக்குலாம் அவங்க டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனியார் நிறுவனம் கூட என்ன பண்ணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் டைம் கன்சன்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டெக்னாலஜி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வீட்டில் டாங்கல் போட்டு இப்போ ஜியோலாம் வந்தாச்சு, வீட்லேருந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்துச்சு. அந்த மாதிரி மகப்பேறு முடிஞ்ச பிறகு கூட அந்த குழந்தை பாதுகாப்புக்கு நிறைய சாஃப்ட்வேர் நிறுவனங்களை சின்ன கிரச்சியாக வச்சுருக்காங்க.
சின்ன குழந்தை 2 மாதம் குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு அங்கே ஒரு நர்ஸு கவனிச்சிக்கிறாங்க, இவங்க போய் மதர் ஃபீடிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளும் சௌகரியங்களும் அந்த மனித மேம்பாட்டினால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க. இதனால தான் நிறைய பேர் பெண்கள் வந்து ஊக்கத்துடன் தொடர்ந்து வேலைக்கு வராங்க. இப்போ பெண்களுக்கான துறை, பெண்களுக்கான சரியான வேலையாக பார்க்கப்படும் வேலைகள் என்ன? அதாவது இப்போ ஒரு பெண் அவள் திருமணமான பிறகு தாயாகிறாள், அடுத்தடுத்து பல நிலைகளை அவள் அடைகிறாள். அந்த நிலைகளில் கூட தன்னுடைய தொழில் எந்த விதத்துலையும் பாதிக்காமல் அவளோட சிறப்பாக செயலாற்றக்கூடிய, அவளை அனுசரித்து செல்லக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன துறைகள் இருக்குது? இப்போ நிறைய துறைகளில் எல்லா துறைகளுமே பெண்கள் வராங்க. அதில் என்ன மாதிரி வேலைகள் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சௌகரியமும் கூட அப்படின்னா, அலுவலகத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய பணிகள், ஒரு ஏசி அட்மாஸ்பியரில் உட்காந்து பண்ணக்கூடிய பணிகள், அது எல்லாமே பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங்கில் கூட டெலி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஸோ அவங்க ஆஃபீஸில் உட்காந்து எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு டீல் க்ளோஸ் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, இல்லாட்டா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, இந்த ரெண்டு மாதிரி தான் பண்ணுறாங்க. சில ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு இருக்குது, அதில் வந்து அவங்க தான் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ நர்சிங், எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஸோ அது தவிர மற்ற எல்லா துறையிலும் ஆண்களுக்கு சரிசமமாகவும் ஆண்களோட கூடவும் கூட வேலை செய்கிறாங்க. ஆனால் இது எப்படி ஒரு மாதிரி கிளாஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் பெண்கள் செய்கிற மாதிரி, வெளியில் போக வேண்டிய வேலைகள் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆண்களுக்கு அதை ஒதுக்கிடுறாங்க. ஒரு பைக் எடுத்துகிட்டு போகணும், ஒரு கஸ்டமரை பார்க்கணும், டீல் க்ளோஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம். அதுலேயும் இப்போ வந்து ஒரு உயர்மட்ட பணியெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வராங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது ஒளிப்பழிப்பு துறை அந்த மாதிரி துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெண்கள் நிறைய இருக்காங்க. எல்லா விதத்துலேயுமே இருக்காங்க. இப்போ டிவியில் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, எல்லாம் வெளி வீட்லேயும் வராங்க. ஆனால் அதுக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தி. ஆனால் அதனால என்ன, பெரும்பாலான பெண்கள் அலுவலகத்தில் உட்காந்து பண்ணக்கூடிய பணிகள் தான், ஒரு ஏசி அட்மாஸ்பியர் நல்ல கண்டிஷன்ஸ் அதுக்கு விரும்புகிறாங்க. அதேமாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு ப்ரெக்னன்சி சமயத்துலேயும் மற்ற சமயத்துலேயும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கடினமான பணிகளை தவிர எல்லா பணிகளுமே பெண்களால் செய்ய முடியும் அப்படின்ற நிலை வரும்போது, இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு இது நம்ம பாதிக்குது அப்படின்ற ஒரு கருத்தை? அது எப்பயுமே வேலை வாய்ப்பு வந்து பாதிப்புங்கிறதே கிடையாது. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது தான். அதாவது ஒருத்தர் கிடைச்சதுனால இந்த இது ஒரு தவறான கருத்துன்னு சொல்லுவேன். நிறைய நேரங்களில் எங்கிட்ட கேட்பாங்க நிறைய இடங்களில், ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு ஆலோசகராக இருக்கிறதுனால. அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தே அதுதான், எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க இந்தியாவும் சரி உலகமும் சரி தயாராக இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல சொற்றொடரே சொல்வேன் நான், நல்ல உழைப்பாளிகளுக்கு இந்த உலகம் சாப்பாடு போட தயாராக இருக்கிறது. இது வந்து அருமையான வாக்கியம். அந்த அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் வேலைக்கு எடுத்துப்பாங்க. அந்த உழைப்பை தான் பார்க்குறாங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த பொறுமையும் திறமையும் உழைக்கிறதும் நிறைய வருது பெண்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய மார்க் வாங்கிறதுலாமும் நல்ல ஒரு பிரெயினி ஒர்க், நல்ல மூளையை போய் நிறைய மார்க் வாங்குற படிப்பு விஷயங்களும் அவங்க நிறைய வராங்க. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் துறையெல்லாம் நிறைய போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நிறையவும் பண்ண முடியுது. அதனால் ஆண் பெண்கள் வேலைக்கு வரதுனால ஆண்கள் வேலை பாதிக்காது, ஏன்னா வேலை வாய்ப்புகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. பொதுவாக பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருச்சுன்னு இப்போ நம்ம சொல்லலாம். இதுக்கு காரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரே வேலைக்கு ஆணுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளமும் பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்ன இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஆணுக்கு கொடுக்கறதை விட பெண்ணுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கப்படுது. நிர்வாகத்தினால் இவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அந்த மாதிரி சொல்லலாமா? பெண்களுக்கான வாய்ப்பு அதிகமாக வழங்கப்படுகிறதுன்னு சொல்லலாமா? ஆமாம், அதே மாதிரி இந்த ஆணுக்கு பெண் கொஞ்சம் சம்பளம் குறைவாக கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. இந்த கட்டுமானத்துறை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சித்தால் பெரியால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் பெண் ஊழியர்கள் கொஞ்சம் கம்மி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட வேலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆண் கொஞ்சம் நிறைய தூக்கிட்டு போவார், இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல அலுவலகங்கள் இப்போ வந்து என்ன சொல் வளர்ந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் அடிப்படையான நிறுவனங்கள், அப்போ பாதுகாப்பு பாகுபாடே கிடையாது. அந்த வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியான பணம் தான் கொடுக்குறாங்க, ஒரே சம்பளம் தான். அதே மாதிரி இப்போ ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், அதில் பார்த்திங்கன்னா இப்போ மனிதவள மேம்பாட்டு துறையில் நம்ம பார்த்திங்கன்னா 75% வந்து பெண்கள் வந்துட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு மனிதவள மேம்பாட்டு துறையில் வந்து 75% வந்து அதாவது ரெக்ரூட்மெண்ட் தான் அவங்க பணிக்கு எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த பணியில் எடுத்த பிறகு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது, வேலையில் அமர்த்துறது, அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹெச்ஆர் மனிதவள மேம்பாட்டு துறையோட நிகழ்வுகள். அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து மெஜாரிட்டி போர்ஷன் வந்து பெண்கள் தான் நிறைய இருக்காங்க.
பொதுவாக பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருந்தாலுமே தொழில் முனைவோர்னு ஒரு சில பிரிவுகள் பார்க்கப்படுது. அதில் வெற்றியாளர்கள்னு குறிப்பிடத்தக்கவங்க இருக்கிறாங்க. இப்போ தற்போதைய காலகட்டத்தில் இந்த இளம் பெண் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் சமூகம் அவங்களை எந்த மாதிரி பார்க்குது, அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வழங்குது? தொழில் முனைவும் பண்ணுறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை தொழில் முனைவுகளை பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் நிறையா இருக்காங்க. அது புள்ளிவரம் சொல்லுது. ஏன்னா புள்ளிவரத்தில் பார்த்தீங்கன்னா 80% மேலே ஆண்கள் தான் தொழில் முனைவில் ஈடுபடுறாங்க. ஏன்னா ஒரு தொழில் முனைவு அப்படின்னு வரும்போது பலவித கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கும், பலவித பிரச்சனைகளை எதிர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு கஸ்டமரை பார்க்கணும், புது கஸ்டமரை எடுக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி சங்கங்கள் வந்து தொழில் முனைவு கொஞ்சம் பெண்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள், ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து வேலைக்கும் வரணும், வீட்டு வேலைகளையும் கவனிக்கணும், குழந்தை வளர்ப்பையும் கவனிக்கணும், வீட்டு நிர்வாகத்தையும் கவனிக்கணும். 4 பொறுப்புகள் வருது வேலைக்கு போகும் பெண்களுக்கு. சில கணவர்கள் ஆதரவு தராங்க, சில பேர் வந்து அவங்க லெவலில் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வரும்போது இந்த தொழில் முனைவு அப்படிங்கிறது அது இன்னொரு புது எக்ஸ்ட்ரா பிரச்சனை. ஒரு புது அலுவலகத்தை நிர்வாகம் பண்ணுறது, அதான் ஒவ்வொரு பைசாவும் நம்மளுடைய பணம் தான் அப்படிங்கிறது தொழில் முனைவு இருக்கிற பிரச்சனை. இப்போ வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னா ஒரு 10,000 சம்பாதிக்கலாம், 20,000 சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 500-1,000 சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், நஷ்டமோ லாபமோ ஓனர்கிட்ட போயிடும். ஆனால் தொழில் முனைவில் அந்த பிரச்சனை. ஆனால் அப்பயும் வந்து தொழில் முனைவில் வந்து நிறைய பேர் வராங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே மகளிர் சுய உதவி குழுவினு இருக்குது. அதில் சிறு சிறு தொழில் முனைவர்கள் வந்து இந்த உணவுப் பொருட்கள், ஊர்கா தயாரித்து தரது, அதுக்கப்புறம் வந்து சர்பத்து, பல வித பொருட்கள், பிஸ்கட் தயாரித்து கொடுக்கறது, கள்ள உருண்டு தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க கிடைச்ச நேரத்தில் பண்ணலாம். வீட்டில் இருக்காங்க, குழந்தை பிறந்த பேர் குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சின்ன லெவலில் பண்ணி கொண்டு போய் தெரிஞ்சவங்களை விற்றுட்டு வரலாம். ஸோ அப்போ கொஞ்சம் பகுதி நேரமாக பண்ண முடியும். அதனால் அந்த சில பேர் பண்ணுறாங்க. அதேமாதிரி சில பெரிய தொழில் முனைவர்லாம் வந்திருக்காங்க. இந்திரா நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக பழகப்பட்டது அவங்க பயோகான் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து இந்தியாவில் மிகச்சிறந்த தொழிலதிபராக பெண் தொழிலதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக இந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண் தொழில் முனைவோர்கள் இப்படியெல்லாம் பார்க்க போகும்போது இதற்கு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுறது வந்து கல்வி அறிவு. சமீப காலமாக பெண்களுக்கான கல்வி ஒரு முழுமையடைந்த ஒரு நிலையை அடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ரெண்டாவது, பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போது அதிகமாக, ஏன்னா இரவு நேர பணிகள், அதில் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வருது. சில கசப்பான சம்பவங்களும் நம்ம எதிர்கொண்டு பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து ஒரு பொருளாதாரத்தையும் முன்னெடுக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் முன்னெடுக்கக்கூடிய நிலையில் வரும்போது இந்த மாதிரியான கசப்பான உண்மைகள் இந்தியாவை எதிர்கொண்டு இருக்கும்போது இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து பல நிறுவனங்கள் மிகவும் அழகாக பண்ணிட்டு வராங்க. சில நேரம் தகவல்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, அதனால் வந்து அவங்க மரணம், கற்பழிப்பு இந்த மாதிரி பலவித பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த உமன் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்குது. அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸே இருக்குது. அதை வந்து எல்லா நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாதிரி இப்போ இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், பிபிஓ நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேர பணி முடித்த பிறகு காரில் கொண்டு போய் விடும்போது இப்போ வந்து நிறைய இதில் வந்து என்ன ரூல்ஸ் போட்டாங்கன்னா, கடைசியாக வந்து ஒரு ஆண் தான் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 4 பேர் 5 பேர் போகிறாங்கன்னா ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவர் வந்து இப்போ இங்கேருந்து இப்போ போய் பெய்காடு தாங்கலேருந்து அவர் வீடு கிண்டிலேயே கூட இருக்கும், ஆனால் அந்த பெண்ணுடைய வீடு வந்து, அதாவது செல்லும் வழியில் முன்னரே பெண்ணின் வீடு இருந்தால், சாரி, ஆணின் வீடு இருந்தால் கூட ஆமாம் ஆண் முன்னாடி இறங்கக்கூடாது, பெண்ணை இறக்கி விட்டதுக்கு கடைசியாகத்தான் ஆண் அவர் பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க. என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு சில தவறுகள் நடக்கிற சகஜம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்க, 1 கோடி பேரில் 50 லட்சம் பெண்கள் இருக்காங்க. ஸோ 50 லட்சம் பெண்கள், 20 லட்சம் பெண்களுக்கு மேலே வேலைக்கு வராங்க. ஸோ அதில் 1-2 பேர் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, அது சமூக குற்றவாளிகளால் செய்யப்படுகிறது. அதுக்கும் வந்து காவல்துறையும் நம்ம தமிழ்நாடு அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது உண்மைதான். அது எல்லா நேரங்களும் பெரும்பாலும் வழங்கப்படுது. பொதுவாக இந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க விரும்பலைன்னா கூட ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க படிப்பு, கல்வி தவிர இந்த மாதிரி தற்காப்புக்காக அவங்களும் ஒரு ஏதாவது ஒரு புரிதலோ இல்லை வேறு ஏதேனும் முன்னெடுப்புகளோ அவங்க எடுக்கணுன்ற மாதிரி உங்கள் கருத்து இருக்குமா? இல்லை, இப்போ நிறைய அமைப்புகள் வந்துச்சு. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து சேவ் கேர்ள் செயல்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். ஹெல்ப் உமன், ப்ரொடெக்ட் உமன், சப்போர்ட் உமன் சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப வந்துருச்சு. முன்ன மாதிரி ஒரு தனிமையில் எங்கேயா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தொடர்பே கொள்ள முடியாதுங்கிற நிலைமை கிடையாது. எல்லா இடத்துலையும் மொபைல் இருக்குது, வைஃபை இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, மொபைல் டேட்டா இருக்குது. ஒரு ரூமில் அடப்பட்டால் கூட ஃபோன் வச்சுருந்தா இமீடியட்டாக அவங்க தகவல் அனுப்பிச்சா அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தர் பார்த்து கூட காப்பாற்றிடலாம். ஸோ அதனால் வந்து ஆபத்துகள் இப்போ குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதனால் பிரச்சனை கிடையாது. அப்படி சில நேரங்களில் பிரச்சனை வருது, அது நம்ம வந்து தவிர்க்க இயலாது. எல்லா சமயத்திலும் சின்ன நடக்கும், ஆனால் அதுக்கு தக்க அரசு நடவடிக்கை சட்ட நடவடிக்கை இருக்குது. இந்த பாதுகாப்பு இல்லாத சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக நீங்கள் சொல்கிற சில அறிவுரைகள் என்ன? எப்படிலாம் அவங்க நடந்துக்கணும், அவங்க வேறு எந்த மாதிரியான நிலைகளில் அவங்க எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ வந்து இந்த உலக ஞானம் அப்படிங்கிறது இப்போ வந்து நிறைய மீடியா மூலமாக அவங்களுக்கு எளிமையாக கிடச்சிடுது. படங்களில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, அவங்களே படிக்கிறாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்து தான் ஒரு வேலைக்கு வராங்க. ஸோ சாதாரணமாக வந்துடல. ஸோ அதனால் அவங்களுக்கே அந்த குண்டான பாதுகாப்பெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் என்னென்னா, சில நேரத்தில் வந்து ஒரு ஆர்வக்கோளாறுனால ஏதாவது ஒரு சிம்பிளாக செய்கிற விஷயங்கள் ஆபத்தில் மாட்டிக்கும். ஸோ ஒரு தனியான பகுதிக்கு போகிறது, அதாவது இப்போ என்னென்னா ஒரு அமைதியை நாடி கொஞ்சம் ஒரு வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இப்போ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்குன்னா அது சுற்றி இடங்கள் இருக்கலாம். ஸோ நடந்து போகலாம். அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப டைட் இதுவாக இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்போ வருவாங்க, அப்போ வரும்போது அவங்க போவாங்க. இவங்களுக்கு தெரியாத அந்த சைடில் ரெண்டு பேர் சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போது எதிர்பார்த்து நம்ம அதை தவிர்க்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் தான் கொடுக்குறோம். அதுமாதிரி கொஞ்சம் ரிஃப்ளெக்சிவாக வந்து டக்குன்னு கொஞ்சம் சென்ஸ் பண்ணிக்கணும், அவங்கள சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி எப்பயுமே மொபைலில் கையில் வச்சுருக்கோங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி நம்பர்லாம் ஒரு ஸ்பீட் டயலிங்னு கான்செப்ட் இருக்குது, 1, 2, 3 அந்த மாதிரி. அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னே போட்டு சேவ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து தவிர்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தேன் டிசிஎஸ் நிறுவனத்தில், உமா மகேஸ்வரன் ஒரு பெண்ணு அவங்க பில்டிங்லேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே நடுப்பட்ட தூரத்தில் இறந்து போன சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி எந்த இடமா இருந்தாலும் பாதுகாப்பு என்பது அவசியமான ஒன்று. நிச்சயமாக சார். அதாவது பெண்கள் தினமான இன்னைக்கு பெண்களுடைய வேலைவாய்ப்பு என்ன, எந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குறாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க என்னென்னவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், எப்படி பாதுகாப்பாக அவங்கள தனித்தனியே பாதுகாக்கிறது போன்ற பல தகவல்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியில் மூலமாக பெண்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி. நன்றி.